தமிழ் தேசிய கட்சிகள் பலவற்றின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் வெற்றியளித்ததா? வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தப்பட்ட ஹர்த்தாலினுடைய எதிரொலி நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்கிறது தமிழர்களினுடைய புறக்கணிப்பை? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் இந்த ஹர்த்தாலை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புறக்கணிப்பை ஒரு தேசிய பிரச்சனையாக கருதுகிறாரா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே? பேசலாம். இது சமூகத்தின் பேசா பொருள். நான் தேவதர்சன் சுகீந்தன். தமிழ் தேசிய கட்சிகள் கணிசமான கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் ஹர்த்தால் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இன்றைய தினம் முழுவதும் நாட்டில் இடம்பெறக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தங்களினுடைய எதிர்ப்பினை பதிவு செய்யும் வகையில் ஒரு ஹர்த்தால் தினத்திற்கான அழைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சிவி விக்னேஸ்வரன் தரப்பு மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியினுடைய அங்கத்துவ கட்சிகள், இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த அழைப்பினை விடுத்திருந்த நிலையில் இதற்கு பல அமைப்புகளும் பல வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்களும் ஆதரவினை தெரிவித்து இந்த ஹர்த்தால் நிகழ்வினை ஓரளவு நடத்தி முடித்திருக்கிறார்கள். நாட்டில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த ஹர்த்தால் புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டமைக்கு முன்வைக்கப்பட்ட காரணங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய முழுமையான தலையீட்டுடன் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு தங்களினுடைய முழுமையான எதிர்ப்பினை பதிவு செய்யும் விதமாகவும், நாட்டிலே அல்லது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இடம்பெறக்கூடிய நில அபகரிப்புகள், பௌத்த மயமாக்கல், சைவ சின்னங்கள், ஆலயங்கள், மதத்தலங்கள் உடைக்கப்படுதல் போன்ற பல பிரச்சனைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தீர்வு வழங்க கோரியும், இப்படியான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அவர்களினுடைய எதிர்ப்பை முழுமையாக வெளிக்கொணரும் வகையிலும் இந்த ஹர்த்தால் புறக்கணிப்பு இடம்பெற்றிருந்தது. ஏறக்குறைய இந்த ஹர்த்தால் புறக்கணிப்பு வெற்றிகரமான ஒரு புறக்கணிப்பாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. வடக்கினுடைய வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில், ஏறக்குறைய 90% பகுதிகளில் முழுமையான கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தனியார் பேருந்து சேவை உள்ளிட்ட போக்குவரத்துக்கள் இந்த பகுதிகளிலே ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. கடைகள் ஏறக்குறைய பல பகுதிகளில், ஏறக்குறைய 90% பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன. பாடசாலைகளில் மாணவர்களினுடைய போக்குவரத்து அல்லது மாணவர்களினுடைய வரத்து மிகவும் குறைந்ததாக, பிரதான பாடசாலைகளில் கூட மாணவர்கள் சமூகம் அளிக்காத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது. இப்படி பல சேவைகள் முற்றுமுழுதாக இன்றைய தினம் ஸ்தம்பித்திருந்தன. நடைபெற்ற அல்லது இயங்கிக் கொண்டிருந்த விடயங்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, வங்கிகள் வழக்கம் போலவே சேவையில் ஈடுபட்டிருந்தன. புகையிருத சேவை இடம்பெற்றிருந்தது. அரச போக்குவரத்து வழக்கம் போல இடம்பெற்று கொண்டிருந்தது. இப்படி அரச துறைகளுக்கான சேவைகளை தவிர்த்து மக்கள் தங்களினுடைய எதிர்ப்புகளை முழுமையாக காட்டியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் பலவற்றால் விடுக்கப்பட்ட இந்த அழைப்பு வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவு இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மகிழ்ச்சியானதாக அல்லது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்பட்டிருந்தாலும் கூட, இவ்வளவு தாமதமாக இந்த ஒன்றிணைவு இடம்பெற்றிருக்க வேண்டுமா என்பது கேள்வி. உங்களுக்கு தெரியும், மார்ச் 26 வடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் சிலை உடைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளில் சிலவற்றில், குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதி ஒன்றிலே சந்தித்து, அதன் பிறகு அவர்கள் வழங்கியிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே, ஏப்ரலில் ஏதாவது ஒரு நாளில் நாங்கள் இப்படியான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோம், அது ஆர்ப்பாட்டமாகவோ அல்லது புறக்கணிப்பாகவோ இருக்கலாம் என்று தொனிப்பொருளில் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் ஏப்ரல் 25 இந்த கலந்துரையாடல் இடம்பெற்று ஏறக்குறைய 1 காலத்திற்கு பிறகு இந்த புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது இந்த புறக்கணிப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் மாத்திரம். ஆனால் இந்த ஹர்த்தால் நிகழ்விற்கான அழைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் தரப்பு இணைந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது,
இந்த கட்சிகளினுடைய இணைவுக்காகத்தான் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறது. அப்படியென்றால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் இணைவதில் ஒரு இழுத்தடிப்பு இன்னமும் நிலவிக் கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. சரி, இவ்வளவு கால தாமதமாக இருந்தால் கூட இந்த கட்சிகள் இணைந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த இணைவில் பங்கேற்கவில்லை. இந்த ஹர்த்தாலுக்கு அவர்களினுடைய பங்களிப்பை வழங்கவில்லை. வழக்கம் போலவே அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம், இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கான முழு முதல் காரணி ஒற்றையாட்சியை, இந்த நாட்டிலே ஒற்றையாட்சி நடைமுறை காணப்படுது. இப்படிப்பட்ட ஒற்றையாட்சி நடைமுறைக்கு உங்களுடைய ஆதரவை கடந்த காலங்களில் வழங்கிவிட்டு இப்பொழுது வந்து இப்படியான நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களுடைய புறக்கணிப்பை வெளிக்காட்டுகிறோம் என நீங்கள் சொல்வது, இதற்கு காரணகர்த்தாக்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். எனவே நாங்கள் உங்களுடன் இணைய மாட்டோம் என்கின்ற தொனிப்பொருளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒரு மக்கள் நலன் சார்ந்த கட்சிகளுக்கிடையில் 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூட மக்களினுடைய ஒட்டுமொத்த புறக்கணிப்பை வெளிக்காட்டுவதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் தொடர்ந்தும் புறக்கணித்து வருவது, இந்த இணைப்புகளை புறக்கணித்து வருவது என்ன வகையான அரசியல் என கேள்வி முன்வைக்க வேண்டி இருக்கிறது. இப்படி தமிழ் தேசிய கட்சிகளினுடைய அரசியல், அவர்களினுடைய அணுகுமுறை ஒரு புறம் இருக்க, தேசிய அரங்கில் இன்றைய வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தால் புறக்கணிப்பினுடைய எதிரொலி ஒலிந்திருக்கிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடியது. கேள்வி பதிலுக்கான அமர்வாக அது இருந்தது. எதிரணியினர் தங்களினுடைய பகுதியிலான அபிவிருத்தி நடவடிக்கைகள் அல்லது ஆளுங்கட்சியிடம் முன்வைக்க வேண்டிய தங்களுடைய சந்தேகங்கள் தொடர்பாக கேள்விகளை எழுப்புவதும், அதற்காக அந்த கேள்விகளுக்கான பதிலை துறை சார்ந்த அமைச்சர்கள் வழங்குவதும் நாடாளுமன்ற அமர்வுகளின் ஒரு வகை. அப்படிப்பட்ட ஒரு அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதற்கான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது கேள்விக்கான ஒதுக்கீடு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சலசலப்பினுடைய பெயர் அந்த ஒதுக்கீட்டில் இடம்பெறவில்லை. ஆனாலும் அவரது கேள்விக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு சொற்ப நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சொற்ப நேரத்தில் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குறித்த ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் துறை சார்ந்த அமைச்சர் வந்துள்ள குணவர்த்தனவினால் வழங்கப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான புறக்கணிப்புகளுக்காகத்தான் நாங்கள் இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கிறோம் என்பதற் போன்ற ஒரு பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் வழங்கப்பட, இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் இதற்கு ஒரு காட்டமான பதிலை வழங்கியிருக்கிறார். நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், இராசாணக்கியனுடைய கடந்த கால அரசியல் உங்களுக்கு தெரியும், அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு மாற்றலாக்கி அல்லது இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொண்டவர். அப்படி இருக்கின்ற பொழுது இராசாணக்கியனுடைய கடந்த கால அரசியலை முன்வைத்து மிக காட்டமான விமர்சனத்தை வீசியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சஃப்ரி. இப்படி இருக்கின்ற பொழுது அரசாங்கம் இந்த ஹர்த்தாலை கவனத்தில் எடுத்திருக்கிறது, அது அவர்களினுடைய அரசியலுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்கின்ற நிலையினை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது என்பதுதான் இந்த உரையாடலின் மூலம், இந்த காட்டமான பதிலின் மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களுக்கு முதல் இந்த ஹர்த்தாலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட பொழுது அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இப்படியான புறக்கணிப்புகள் மூலம் நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய லாபம் என்ன என்பது போன்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று அவர்களினுடைய அங்கீகாரத்தை பெற்று நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இப்படி வடக்கு கிழக்கில் இடம்பெறக்கூடிய ஹர்த்தால் மற்றும் பணி புறக்கணிப்பு நிகழ்வுகளானது இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் மூலம் தேசிய வளர்ச்சிக்கான ஒரு தடை ஏற்படுத்தப்படும் என்கின்ற அடிப்படையில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். என்ன காரணங்களை முன்வைத்து இந்த ஹர்த்தால் புறக்கணிப்பு இடம்பெறுகிறதோ அந்த காரணங்கள் தொடர்பாக தொடர்ந்து மௌனியாகவே இருந்து வரக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இந்த காரணங்களுக்கான அல்லது தங்களினுடைய கோரிக்கைகளுக்கான எந்த விதமான பதிலும் அல்லது சாதகமான சமிக்ஞையும் வெளியிடப்படாத நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பில் மக்கள் ஒரு புறக்கணிப்பை மேற்கொள்கின்ற பொழுது அது தொடர்பாக தன்னுடைய கருத்தை உடனடியாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்றால்
வடக்கில் கிழக்கில் இடம்பெறக்கூடிய வடக்கு கிழக்கில் இடம்பெறக்கூடிய நில ஆக்கிரமிப்புகள், பௌத்தமயமாக்கல், மத அடையாளங்கள் அழிக்கப்படுதல் போன்ற எல்லா விவகாரங்களும் அறிந்து கொண்டே ஜனாதிபதி மௌனியாக இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அது தாண்டி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது குறித்து எழுப்பப்பட்ட வலுவான குரல்களுக்கு செவி கொடுக்கும் வகையில் அதில் திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்கின்ற பெயரில் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டமானது பயங்கரமான ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய, பொதுமக்களினுடைய சுதந்திரத்தில் தலையீடு செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்கின்ற வகையில் எழுப்பப்படக்கூடிய குரல்களும் ஜனாதிபதியினுடைய காதுகளுக்கு சென்றிருக்கின்றன. ஆனால் அவர் அதனை செவி சாய்க்கவில்லை என்பது தெளிவாக புலப்படுகிறது. இப்படி மக்களால் இடம்பெறக்கூடிய, மக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய அல்லது கட்சிகளால் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற புறக்கணிப்பு நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் செவி சாய்க்க வேண்டும். இதன் மூலம் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சரியான தீர்வு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதுதான் எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.